இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஸ்வீட் ஹோம் படத்தோட இரண்டாவது எபிசோட். இந்த சீரிஸோட முதல் எபிசோட பார்த்தா மட்டும்தான் இரண்டாவது எபிசோட் புரியும். அதனால டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா இதை பாருங்க. முன்னாடி எபிசோட்ல நம்ம ஹீரோட மூக்குல கடைசி சீன்ல ரத்தம் வந்திருக்கும், அதனால நம்ம ஹீரோவும் அடுத்து ஜாம்பியா மாற போறான் அப்படிங்கிற மாதிரி படத்தை முடிச்சிருப்பாங்க. ஆனா இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அந்த டான்ஸ் ஆடுவா பாத்தீங்களா, அந்த டான்ஸ் காரி அவ யாருகிட்டயோ போன் பேசிக்கிட்டு வந்துகிட்டு இருக்க, அந்த நேரம் பார்த்து இவரோட கால் தடுக்கி அவ அந்த படிக்கட்டுல இருந்து தோப்புன்னு கீழே விழுறா. அந்த நேரம் பார்த்து இவளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சத்தம், என்னடான்னு திரும்பி பார்த்தா நம்ம ரவுடி பையன் விழுந்தது தெரியக்கூடாது அப்படிங்கறதுக்காக படுத்துக்கிட்டே செல்லுன்ற மாதிரி நடிக்கிறான். இத ரவுடி பையலும் பாத்துக்கிட்டே இருக்கான். அந்த நேரம் பார்த்து இவனுக்கு பின்னாடி நம்ம ஹீரோவோட ரூமுக்கு போய் அவனோட கதவையே டம்மு டம்னு முட்டினா பாத்தீங்களா, ஒரு பொண்ணு ஜாம்பியா கூட மாறி இருந்தாலே அந்த பயபுள்ள இவனுக்கு பின்னாடி நிக்குது. பின்னாடி இருந்து ஒரே ஜம்ப் ரவுடி மேல தாவி அவனோட தோள்பட்டையவே கடிச்சு விட்டுறா அந்த ஜாம்பி. ஆனா நம்ம ரவுடியும் சும்மா இல்லங்க, ஏதோ துணியை துவைக்கிற மாதிரி தூக்கி அடிக்கிறான் செவுத்துல அந்த ஜாம்பியவே. அதுக்கப்புறமா தோள்பட்டையை தொட்டு பார்த்தா ஃபுல்லா காயமா இருக்கு, ரத்தமா ஊத்திக்கிட்டு இருக்கு. பொதுவா ஜாம்பி தான் விடாம மனுஷனை துரத்தும், அவனை பிடிச்சி அட்டாக் பண்ணும். ஆனா இந்த ரவுடி பையன் அந்த ஜாம்பியவே பிடிச்சு அந்த ஜாம்பியோட மூஞ்சிலேயே டபரா குத்தலாம் குத்தரா அந்த ஜாம்பியை அடிச்சு தம்சம் பண்றான். அப்பயும் இந்த ஜாம்பி சும்மா இல்லங்க, தன்னோட உடம்பு எலும்பே உடையற அளவுக்கு மறுபடியும் எந்திரிச்சு இந்த டான்ஸ் காரி இருக்கா பாத்தீங்களா அவளை போய் கடிக்க போகுது. ஆனா இதை பாக்குற ரவுடிகாரன் அந்த ஜாம்பியோட மூஞ்சிலேயே ஒரு உத உதச்சு அங்க இருக்க செவுத்திலேயே வச்சு மிதியான மிதி மிதிக்கிறான். இந்த இடத்துல அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல இந்த கிட்டார் காரி இருக்கா பாத்தீங்களா, அவ கையில ஒரு பேட்டோட கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து இந்த பில்டிங்கோட செக்யூரிட்டி செவுத்தை பார்த்து நின்னுட்டு இருக்கான். பயந்துகிட்டே பக்கத்துல போய் சார் உங்களுக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லும் போது இந்த செக்யூரிட்டிக்காரன் மூக்குல இருந்து ரத்தமா ஊத்திக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இவன் சட்டையவே கிழிச்சுக்கிட்டு இவனும் ஒரு வித்தியாசமான மிருகமா மாறிக்கிட்டு இருக்கான். இதை பாக்குற அந்த கிட்டார் காரி பயந்து போய் கையில வச்சிருக்க பேட்டை எடுத்து அவன் மேல டம்னு அடிக்கிறான். பயபுள்ள அப்படியே தொப்புன்னு கீழே விழ, சார் என்ன உயிரோட தான் இருக்கீங்களா அப்படின்னு மறுபடியும் கேள்வியை கேக்குறான். கரெக்டா அந்த நேரம் பார்த்து இந்த இடத்துக்கு அந்த டீச்சர் வரா கையில ஒரு கத்தியோட. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது கிட்டார் காரி டீச்சரை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து இந்த செக்யூரிட்டி முழுசா ஒரு ஜாம்பியா மாற பின்னாடி இருந்து அவளை ஒரே கடியா கடிக்க பாக்குது. இதை பாக்குற டீச்சர் பையன் அந்த பொண்ணை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக கையில இருக்க வாழை எடுத்து அந்த ஜாம்பியோட மண்டையில ஒரு வெட்டு வெட்ட அந்த ஜாம்பி மிருகத்தோட பாதி மண்டைய வெட்டி துண்டா கீழே விழுதுங்க. அப்பையும் கூட அந்த ஜாம்பி சாகலங்க, அதோட கண்ணு மட்டும் தான் போயிருக்கு, அதோட காது நல்லா கேக்கும். அதுக்கப்புறமா இங்க இருந்து ரெண்டு பேருமே தப்பிச்சு ஓடுறாங்க, யாரே இந்த கிட்டார் காரியும் அந்த டீச்சரும். அந்த நேரம் பார்த்து இவங்க வெட்டி போட்டாங்க பாத்தீங்களா ஒரு ஜாம்பி மிருகம், அது தலையே பாதி இல்லாம அப்படியே எழுந்து நிக்குதுங்க. இது மட்டும் இல்லாம காட்டு கத்து கத்துக்கிட்டு இருக்கு. அடுத்த சீன்ல மெயின் கேட்ல இருக்காங்க பாத்தீங்களா நிறைய மக்கள், அவங்க எல்லாருமே கிடைக்கிற எல்லா பொருளையுமே வச்சு வெளியில இருக்க ஜாம்பிஸ் உள்ள வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக எல்லா பாதையுமே அடைக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து இதே பில்டிங்ல இருக்க ஒரு லேடி, என்னோட பொண்ணு பக்கத்துல இருக்க ஸ்கூலுக்கு தான் போயிருக்கா, அவ கண்டிப்பா திரும்பி வந்துருவா, தயவு செஞ்சு கதவெல்லாம் மூடாதீங்க திறந்தே வைங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதை கேட்கிற கண்ணாடிக்காரன் இங்க பாருங்க உங்களோட ஒரே ஒரு பொண்ணுக்காக இங்க இருக்க எல்லாரோட உயிரையுமே பணைய வைக்க முடியாது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க அப்படின்னு இந்த கண்ணாடிக்காரன் அந்த பொண்ணு கிட்ட சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து கவர்மெண்ட்ல இருந்து எல்லாருக்குமே அட்ட டைம்ல மெசேஜ் வருது, என்னடான்னு பார்த்தா இது ஒரு ஆபத்தான காலகட்டம், நாங்க சொல்ற ஒரு சில அறிகுறி எல்லாம் உங்களோட உடம்புல இருந்துச்சு அப்படின்னா உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக்கங்க, முதல்ல மூக்குல ரத்தம் வரும், அதுக்கப்புறமா உங்களோட கண்களே கருப்பாகும், அது மட்டும் இல்லாம பயங்கரமா கோவப்படுவாங்க எதுக்கு எடுத்தாலுமே, இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அறிகுறி இருந்துச்சு அப்படின்னா உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக்கங்க அப்படின்னு இந்த கவர்மெண்ட்ல இருந்து அனுப்பியிருக்காங்க. இந்த மெசேஜ படிச்சதுக்கு அப்புறமா இங்க இருக்க கொஞ்சம் பேரு மாடியில போய் அவங்கவங்க அவங்கவங்களோட ரூம்லயே இருங்க அப்படின்னு இங்க இருந்து கிளம்புறாங்க. ஆனா இதை பாக்குற மத்தவங்க அவங்கள தடுத்து எல்லாருமே ஒன்னா இருங்க அப்பதான் நமக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த நேரம் பார்த்து மாடிக்கு போற கதவை யாரோ ஒருத்தர் திறக்க பாக்குறாங்க. இதை பாக்குற எல்லாருமே அப்படியே பயந்து அலறாங்க. கதவும் திறக்குது, உள்ள இருந்து யார் வர்றதுன்னு பார்த்தா நம்ம ரவுடி பையன், கூடவே அந்த டான்ஸ் காரியும் வந்திருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ரவுடி பையல பார்த்து பயப்படுறாங்க, என்னடான்னு பார்த்தா அவனோட தோள்பட்டையில அந்த ஜாம்பி கடிச்சிருக்கும் பாத்தீங்களா அந்த காயம் இருக்கு. இதை பார்த்து அப்படியே எல்லாரும் கதறிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து இந்த கடக்காரா இருக்கா பாத்தீங்களா அந்த பயபுள்ள ரவுடிக்கு திடீர்னு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து அவனை மயங்க வச்சு அவன் அப்படியே கட்டி போறானுங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோட மூக்குல ரத்தம் வந்துச்சு பாத்தீங்களா, அதை பத்தி நெட்ல செக் பண்றான். இதே மாதிரியே கண்ணாடிக்காரனும் வெளியே நடக்கிற எல்லா பிரச்சனையும் பத்தி நெட்ல செக் பண்றான். ரெண்டு பேருக்குமே இப்பதான் ஒரு உண்மை தெரியுது, இது ஒரு நோயோ வைரஸோ கிடையாது, இது ஒரு சாபம். இந்த சாபத்தோட ஆரம்பத்துல மூக்குல இருந்து ரத்தம் வரும், கண்ணு கருத்து போகும், அது மட்டும் இல்லாம அவங்களோட மைண்டுக்குள்ள தீய எண்ணங்கள் வரும், நிறைய இல்யூஷன் வரும், அது மூலியமா அவங்களோட மைண்டையே ஒரு கெட்ட மைண்டா மாத்தி இந்த மாதிரி அறிகுறி வந்தாலே அவங்களும் ஒரு மிருகம் மாதிரி மாறிடுவாங்க. இதன் மூலமா உங்களை நேசிச்சவங்களை நீங்களே கொல்ற நிலைமை கூட வரும், அதனால நீங்களே உங்களை தற்கொலை பண்ணி இறந்து போயிருங்க, இல்ல உங்களுக்கு சாக விருப்பம் இல்ல நீங்க வாழணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இதை நீங்க பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு எழுதிருக்கு. ஆனா அதை படிக்கிறதுக்குள்ளேயே நெட்வொர்க் கட் ஆக நம்ம ஹீரோவும் கண்ணாடிக்காரனும் அது என்ன அப்படிங்கறத படிக்காம விடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோட ரூமுக்கு வெளியில ஏதோ ஒரு சத்தம், என்னடான்னு நம்ம ஹீரோ அப்படியே பொறுமையா கதவை திறக்க எதையோ ஒன்ன பார்த்து அப்படியே பயந்து போறான். என்னடான்னு பார்த்தா அந்த டீச்சர் பையன் ஒரு பெரிய வாழை வச்சு ஒரு மிருகத்தை வெட்டினா பாத்தீங்களா அந்த மிருகம் தான் நம்ம ஹீரோட ரூமுக்கு வந்திருக்கு. அதுக்கு கண்ணு கூட இல்லங்க, இருந்தாலும் அதோட காதை வச்சு பயங்கரமா சவுண்ட கேட்டு
இந்த இடத்துக்கு வந்திருக்கு. இத பாக்குற நம்ம ஹீரோ அப்படியே பயந்து ஒரு ஓரத்துல ஒன்றான். இதே டைம்ல கண்ணாடிக்கார இந்த அபார்ட்மெண்ட்ல வேற யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கறத பாக்குறதுக்காக மைக்ல பேசுறான். அது நம்ம ஹீரோ இருக்க ரூம்ல இருக்க ஸ்பீக்கர்ல கேக்குது. இந்த சவுண்ட் கேட்டதுமே நம்ம ஹீரோட ரூம்ல இருக்க அந்த மிருகம் தன்னோட கையவே ஏதோ ஒரு வேர் மாதிரி இங்க இருந்து அப்படியே தூரத்துக்கு விடுதுங்க. அது பறந்து போய் ஸ்ட்ரைட்டா அந்த ஸ்பீக்கர்லயே குத்தி அந்த ஸ்பீக்கரை உடைக்குது. நம்ம ஹீரோ இதெல்லாம் பாக்கும்போது மூச்சு கூட விடாம அப்படியே அமைதியா பம்மி உட்கார்ந்திருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த ஜாம்பி மிருகமும் அந்த இடத்தை விட்டு அமைதியா போகுது. அடுத்த சீன்ல கட்டி வச்ச ரவுடியை ஏதோ ஜாம்பி அப்படின்னு நினைச்சு கத்திய வச்சு குத்த போறான் இந்த கடக்காரன். ஆனா நம்ம ரவுடி அவனையே அடிச்சு போட்டு அந்த இடத்தை விட்டு அசால்ட்டா தப்பிச்சு போறான். இதே டைம்ல நம்ம டீச்சரும் அந்த கிட்டார் கார பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவங்க ரெண்டு பேருமே கையில வாளையும் கையில ஒரு பேட்டையும் எடுத்துக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அங்க இருக்க ஒரு ரூம்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் என்னடான்னு ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம ரவுடி ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தனை கட்டி போட்டு அடிச்சா பாத்தீங்களா, அவன் தான் உள்ள கிடக்குறான். இதை பார்த்ததுக்கு அப்புறமா அவனை காப்பாத்தி இவங்களே கூட்டிட்டு போறாங்க. கொஞ்ச தூரம் தாங்க போயிருப்பாங்க. அந்த அடிபட்ட பயலால சுத்தமா முடியல, முகமெல்லாம் ரத்தமா ஊத்திக்கிட்டு இருக்கு. என்னால இதுக்கு மேல நடக்க முடியாது, நான் ரொம்ப வீக்கா இருக்கேன், நான் போய் என்னோட ரூம்ல தூங்குறேன், நீங்க மட்டும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைபிள்ல கிளம்ப. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோட வீட்டுல ஏதோ ஒரு சத்தம் என்னடா சவுண்ட்னு நம்ம ஹீரோ ஜன்னல் வழியா எட்டி பார்க்க அங்க ஒருத்தன் கயிறு போட்டு இறங்கிக்கிட்டு இருக்கான். இதை பாக்குற அந்த ஆளோட ரெண்டு குழந்தைகளும் அப்பா எங்களை விட்டு போகாதீங்க, எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இவங்க கத்தனை கத்துக்கு அந்த இடத்துக்கு ஒரு மிருகம் வருது. இந்த மிருகத்தை பாக்குறதுக்கு ஏதோ பெரிய கண்ணை வச்சிருக்கீங்க, கொலகொலன்னு ஏதோ பாம்பு மாதிரி இருக்கு. அந்த கண்ணு இவன் முன்னாடி வந்து பயமுறுத்த பயத்துல கயிறை விட்டுறான். அப்படியே தொப்புன்னு அந்த மாடியில இருந்து கீழே விழுந்து தலை வெடிச்சு செத்து போறான். இதை பாக்குற அந்த மிருகம் அங்க இருக்க சின்ன குழந்தைகளை பாத்துக்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம ஹீரோவுக்கு அந்த மிருகத்தை பார்த்தாலே பயங்க, உள்ள போய் கதவை சாத்திக்கிறான். இருந்தாலும் கூட மனசை கல்லாக்கிக்கிட்டு அந்த குழந்தைகளை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக மேல இருந்து ஒரு டிவிய தூக்கி அந்த கண்ணு மேலேயே போறாங்க. இதனால கடுப்பாகிற அந்த மிருகம் அந்த சின்ன குழந்தைகளை விட்டுட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக மேல வருது. நம்ம ஹீரோவும் மேல வர மிருகத்தோட கண்ணிலேயே ஒரு கம்பியை வச்சு குத்துறான். இதனால கடுப்பாகிற அந்த மிருகம் ஏதோ பாம்பு சுத்துற மாதிரி நம்ம ஹீரோவை சுத்தி பிடிக்குதுங்க. மூச்சு கூட விட முடியலங்க, அந்த மிருகம் அவ்வளவு இருக்குது, விட்டா செத்தே போயிருவான் போல. அந்த நேரம் பார்த்து அந்த மிருகத்தை எவனோ ஒருத்தர் சுடுறான். என்னடான்னு எட்டி பார்த்தா பக்கத்துல ஒருத்தன் கையில தானாவே தயாரிச்ச ஒரு கன்னை வச்சு அந்த மிருகத்தை சுட்டு சாகடிச்சிருக்கான். அது மட்டும் இல்லங்க, நம்ம ஹீரோவை காப்பாத்தனவே ஒரு பேப்பர்ல எழுதி காட்டுறான், சத்தம் போடாத, கீழே எல்லாமே மிருகமா இருக்கு, நான் உன்னோட உயிரை காப்பாத்திருக்கேன், நீ தான் அந்த குழந்தைங்க ரெண்டு பேரையும் காப்பாத்தணும், உனக்கும் அவங்கள காப்பாத்தணும் அப்படிங்கிற ஐடியா இருந்துச்சுன்னா என்னோட ரூமுக்கு வா அப்படிங்கிற மாதிரி எழுதி காட்ட கையில ஒரு கம்ப எடுத்துக்கிட்டு ஹெட்போனை போட்டுக்கிட்டு இந்த இடத்த விட்டு அந்த ஆளு ரூமுக்கு போறான். அங்க போய் பார்த்தா நான் ஆர்மிக்காரனா இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டேன், உன் கையில வச்சிருக்க அந்த கம்ப கொடு, நான் அதை உனக்கு ஒரு ஆயுதமா செஞ்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோவும் சரி ஓகேன்னு கையில கொடுக்க அந்த ஆர்மிக்காரன் இதையே ஒரு ஆயுதமா செஞ்சு தராங்க. இதை பாக்குற நம்ம ஹீரோ உங்ககிட்ட தான் துப்பாக்கி இருக்குல்ல, நீங்களே போய் அந்த குழந்தைங்களை காப்பாத்தலாமே அப்படின்னு சொல்லி கேட்கல. ஆர்மிக்காரன் கொஞ்சம் முன்னாடி வந்து காட்டுறான். அப்பதான் தெரியுது இவனுக்கு காலே இல்லங்க, எனக்கு கால் இருந்தா ஒன்னையாண்டா கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேச ஆர்மிக்காரன் செஞ்சு வச்ச ஆயுதத்தை தூக்கி நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறான். உன்னால இதை வச்சு மிருகத்தை கொல்ல முடியாது, ஆனா இதை வச்சு சாக்கடிச்சு அந்த மிருகத்துக்கிட்ட இருந்து உன்னால தப்பிச்சு ஓட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரி ஓகேன்னு நம்ம ஹீரோவும் செஞ்சு கொடுத்த அந்த வெப்பனை வாங்கிக்கிட்டு பக்கத்துல இருக்க அந்த குழந்தைங்க ரூமுக்கு போறான். இந்த இடத்துல அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல இந்த கடைக்காரர் இருக்கா பாத்தீங்களா, அவன் இருக்க இடத்துல கரண்ட் கட் ஆகுது. அதனால இவன் கடையில பிரிட்ஜ்ல வச்சிருந்த எல்லா பொருளுமே கெட்டு போக ஆரம்பிக்குது. இதை பாக்குற பைத்தியக்காரன் சம்பந்தமே இல்லாம அவனோட பொண்டாட்டிய போட்டு அடிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கண்ணாடிக்கார வரான். இங்க இருக்க எல்லா கரண்ட்டுமே போயிருச்சு, பக்கத்துல இருக்க மெயின்டெனன்ஸ் ரூமுக்கு போனோம், அங்க போய் ஜெனரேட்டரை போட்டா மட்டும்தான் நம்ம சேஃபா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அந்த ஃபயர் ஃபைட்டர் பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவ இவனோட கடையில இருந்து நிறைய பொருள் எடுத்துட்டு போறான். நானே அந்த ரூமுக்கு போறேன், நானே அந்த ஜெனரேட்டரை போய் ஆன் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா இதை பாக்குற கடைக்காரன் என்னடி உன் இஷ்டத்துக்கு என் கடையில இருந்து பொருள் எடுத்துட்டு போற அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா இதையெல்லாம் அந்த ஃபயர் ஃபைட்டர் பொண்ணு காது கொடுத்தே கேட்கலங்க, அந்த இடத்தை விட்டு அமைதியா போறான். அதுக்கப்புறமா நம்ம கண்ணாடிக்காரன் ஜெனரேட்டர் இருக்கும் பாத்தீங்களா அந்த ரூமை செக் பண்ணி பாக்குறான். அங்க இருக்க சிசிடிவி கேமரால அந்த ரூம்ல ஏதோ ஒரு மிருகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவனோட கண்ணுக்கு தெரியுது. ஆனா இவன் பார்த்த விஷயத்தை அந்த ஃபயர் ஃபைட்டர் பொண்ணு கிட்ட சொல்லல, ஏன்னா அந்த ரூம்ல மிருகம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சுனா இவ போக மாட்டா இல்லையா, அதனாலதான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ வெளியில வந்து அந்த குழந்தைங்க இருக்க ரூமுக்கு போக பாக்குறான். அந்த நேரம் பார்த்து வெளியில அந்த கண்ணு தெரியாத மிருகம் வர அதை பார்த்து பயந்து போய் நம்ம ஹீரோ அங்க இருக்க லிப்ட்ல ஒளிறான். இதை எல்லாத்தையுமே அந்த கண்ணாடிக்காரன் சிசிடிவில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து மிச்சம் இருந்த மொத்த கரண்டும் போகுது. இதே டைம்ல நம்ம ஹீரோ இருக்க இடத்துக்கு அந்த மிருகம் வர கையில வச்சிருக்க அந்த வெப்பனை வச்சு அந்த மிருகத்தோட உடம்புலயே குத்த அதோட உடம்புக்குள்ள மின்சாரம் பாய ஆரம்பிக்குது. அதே டைம்ல வெளியில வந்து நம்ம ஹீரோ அந்த மிருகத்தோட பின் தடையிலேயே குத்தி அந்த இடத்தை விட்டு அந்த சின்ன குழந்தைங்க இருக்கும் பாத்தீங்களா அந்த ரூமுக்கு போறான். இங்க பாருங்க குழந்தைங்களா, பக்கத்து ரூம்ல ஒரு ஆர்மிக்காரங்க இருக்காங்க, அங்க கொண்டு போய் நான் உங்களை விட்டுருவேன், அதுக்கப்புறமா நீங்க அவங்க கூட சேஃபா இருக்கணும் சரியா. ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு, வெளியில ஒரு கண்ணு தெரியாத மிருகம் இருக்கு, நம்ம இந்த ரூமை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறமா நான் இறந்து போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, அதுக்கப்புறமா நீங்க மட்டும் உயிரோட இருந்தீங்க அப்படின்னா அந்த கண்ணு தெரியாத மிருகம் உங்களுக்கு முன்னாடி வரும்போது நீங்க சத்தமே போடாம அமைதியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ அந்த குழந்தைங்களை கூட்டிட்டு வெளியில வரான். அந்த நேரம் பார்த்து திடீர்னு நம்ம ஹீரோ
ஹீரோவுக்கு வழி வர ஆரம்பிக்குது. என்னடான்னு பார்த்தா அவனோட மூக்குல இருந்து ரத்தமா ஊத்திக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லங்க, நம்ம ஹீரோவோட உருவமே அவனுக்கு முன்னாடி வந்து, உன்னோட உடம்ப என்ன கண்ட்ரோல் பண்ண விடு, சின்ன வயசுல நீ பட்ட அவமானங்கள்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் உன்னோட உடம்ப கண்ட்ரோல் பண்றேன், அதுக்கப்புறமா உனக்கு எந்த பிரச்சனையுமே வராது அப்படிங்கிற மாதிரி அந்த உருவம் சொல்ல, இதையெல்லாம் கேட்கிற நம்ம ஹீரோ மைண்ட் மாதிரி என்னோட உடம்ப நீயே கண்ட்ரோல் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான குரல்ல சொல்றான். இதையெல்லாம் பாக்குற சின்ன குழந்தைங்க அப்படியே பயந்து போறாங்க. அதே டைம்ல நம்ம ஹீரோட கண்ணும் கருப்பா மாறுற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே இந்த இடத்துல ரெண்டாவது எபிசோடையும் முடிக்கிறாங்க. சீக்கிரமே மூணாவது எபிசோட்ல சந்திப்போம். அப்படியே மறக்காம ஓடியா ஓடியா சப்ஸ்கிரைப் பண்ண ஓடியா.